ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில், அப்புறம் நம்ம தோட்டத்துக்குள்ளே கொஞ்சமாக நம்ம வீட்டு தேவைக்காக வச்ச காய்கறிகள் செடியிலிருந்து ஒரு சில காய்கறிகள் எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்குது. அது என்னென்னு அறுவடை பண்ணிகிட்டே பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி முதல் அறுவடை நம்மளோட வீட்டு தோட்டத்தில் புடலங்காய் இருக்குது இல்லைங்களா, அதுதான். ஒரு மூணு பிஞ்சு வச்சுருந்தது, இப்போ அதில் ஒரு ரெண்டு பிஞ்சு நல்லாவே முத்தி இருக்குது. அந்த ரெண்டு பிஞ்சுமே பார்த்திங்கன்னா ரெண்டு காய் ஆயிடுச்சு, அதேமே அறுவடை பண்ணிக்கலாங்க. இன்னும் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இருக்குது, அது வந்து நல்லா பெருசானதுக்கப்புறமா முத்தினதுக்கப்புறமா அடுத்த அறுவடையில் காட்டுறாங்க. அடுத்த அறுவடை நம்மளோட மஞ்சள் பூசணிக்காங்க. இந்த இடத்துல இன்றைக்கி உழவு ஓட்டுறதுக்கு வண்டி வருங்க, அதனால் சரின்னு இந்த இடத்துல உழவு ஓட்டியே ரொம்ப நாள் ஆனதுனால இந்த இடத்துல இருக்கிற காயை வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. கொடியுமே பார்த்தீங்கன்னா காயறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ஒரு மூணே மூணு மஞ்சள் பூசணிக்காய் அரசணிக்கான்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த காய் தான் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேங்க. ஒரு மூணு காய் இருந்தது, இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும் இந்த இடத்துல இந்த காயெல்லாம் வந்து காயறதுக்கு. நல்லா ஃபுல்லாக வந்து காய் ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆகணுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம வச்சு சமைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பச்சைங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சு முடிச்சிடணுங்க. உழவு ஓட்டுற ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த பூசணிக்காய் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேங்க. ஒரு மூணே மூணு பூசணிக்காய் இருந்தது, அதை அறுவடை பண்ணிட்டோமுங்க. அடுத்தது நம்ம வீட்டு தோட்டத்தில் கற்பூரவல்லி வாழைத்தார் வந்து ஒன்று பழுத்திருக்குதுங்க. அது வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணலை, ரெண்டு என்னால் வந்து வெட்ட முடியாது, அதனால் சரின்ட்டு தார் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் வந்து ஒரு ஆள் வந்து வெட்டி தாரை வந்து தூக்க முடியாது, அதனால இப்போ வந்து நான் வெட்டலைங்க. அடுத்த அறுவடை பார்த்தீங்க பப்பாளி, இன்றைக்கி ஒரு ரெண்டு பழம் தாங்க இருக்குது. மரம் ரொம்ப ஹைட்டாக போனதுனால பழம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்குது, ஆனால் எல்லாமே காய் வந்து சின்ன சின்ன காயாக இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு ரெண்டு காய் மட்டும்தான் இருக்குது, ரெண்டு பழம் மட்டும்தான் இருக்குது, அதை வந்து அறுவடை பண்ணிடலாமுங்க. அடுத்த அறுவடை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளிங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே தக்காளி ஒன்று ரெண்டு அப்படியே பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அளவுக்கு கிடைக்குங்க. நிறையவே காய்கள் வந்து அங்கங்கே ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு ரெண்டு மூணு காய் வந்து பழுத்திருக்குது, அது எல்லாமே இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாங்க. மழை பெஞ்சு அப்புறம் நல்லா வந்து வெயில் அடிச்சது, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கோடை மழை ஒரு ரெண்டு மூணு மழை ஆயிடுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா வெயிலேயே இருந்தங்காட்டி திடீர்னு மழை பெஞ்சுங்காட்டி பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஒன்று ரெண்டு வந்து அந்த மண்ணோட மண்ணாக இருக்கிறதெல்லாம் அழுகி போயிருக்குதுங்க. நல்லா இருக்கிற பழம் மட்டும் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. காய் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது, எல்லாமே அறுவடை பண்ணிடலாங்க. அடுத்த அறுவடை வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் வந்து இனி நம்மளுக்கு தொடர்ந்து அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. செடியும் கொஞ்சம் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி காய்களும் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. இன்னொரு ரெண்டு மூணு அறுவடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் தான் அறுவடை பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு கிடச்சிருக்குதுங்க. ஒரு நாலஞ்சு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு காய் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. இனி வந்து தொடர்ந்து அறுவடை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க நம்மளோட வெண்டைக்காய். Thank you.
அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாங்க. பச்சை மிளகாய் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் முதல் அறுவடைங்க. முதல் அறுவடையிலேயே பார்த்தீங்கன்னா செடிக்கு ஒரு ரெண்டு மூணு காய் கிடச்சிருக்குது. ஒரு 10 செடி பக்கம் வச்சுருக்குறோம் முதல் பட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லைங்களா, சம்பா காயின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 செடிக்கு வச்சுருக்கோம். அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து ஒரு 15 நாள் இடைவெளியில் முன்ன பின்ன வச்சதுங்க. அதனால் இப்போ வந்து இது முதல் அறுவடைக்கு தயாராகிருச்சுங்க. இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறையவே காய்கள் வந்து பிஞ்சும் இருக்குது, நல்லா முத்தி இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணலாம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உல ஓட்டுறதுக்காக வண்டி டிராக்டர் வந்து வர சொல்லியிருந்தாங்கம்மா. அவியிலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. கோடைமலை ஒரு 4 மலை ஆச்சுங்க. சரி, காடு வந்து ஈரம் காயறதுக்குள்ளே ஒரு ரொட்டாவேட்டரில் ஒரு வெட்டை வெட்டிடலான்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தோம்ங்க. இப்போ பாருங்கள், அந்த மயில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த புழுவுகளை சாப்பிட்றதுக்கு எஸ்லி ஓடிட்டு வந்திருக்குதுங்க. மயில், கொக்கு, கொருவி எல்லாமே நிறைய வந்திருக்குதுங்க. ஒரு சைடு நம்மளோட தோட்டத்துக்கு காய்கறிகள் அறுவடை பண்ணிகிட்ருக்கும்போது வண்டியும் வந்துருச்சு. அதனால் டிராக்டரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓட்டிகிட்ருக்கு. இனி அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நம்மளோட மயில மாடு வந்து கண் போட்டிருந்தது இல்லைங்களா, ஒரு 4 மணி வாக்குலையெல்லாம் பார்த்திங்கன்னா கண் வந்து பாலுக்காக அவுட்டுட்ருவோங்க. அதனால் சரின்னா அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா மாட்டு வேலையும் கண்டினியூவாக சாணி வலிக்கிறது, மாட்டுக்கு மேய் போடுறது, தண்ணி கட்டுறது, இது எல்லாமே அப்படியே கையோடு செய்ய ஆரம்பிச்சுட்டேனுங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், புடலங்காய், பப்பாளின்னு, மஞ்சள் பூசணிக்காய், இந்த காய்கறிகள் எல்லாமே அறுவடை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங். போடு போடு, நீ போலி, நான் சாப்பிட்டுக்குவேன், நான் சாப்பிட்டுக்குவேன். இங்க ஒண்ணு இருக்கா? இந்தா அக்காட்டு. போட்டுக்கோ. சாப்பிடல, சாப்பிடு, சாப்பிடல, சாப்பிடு. அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டீல்ல. நீ என்ன பண்ற? பச்சை காயெல்லாம் பொறிக்காத, பச்சை காயெல்லாம் பொறிக்க கூடாது. சென்னாட போலாம். நட, நீ இதை சாப்பிடலையா? சென்னாட உள்ள எல்லாம் இல்லை நட.